ஹாய் கைஸ், வெல்கம் டு மகா அண்ட் ஆர்ட்வொர்க் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, நீங்கள் திங்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஹேண்ட் எம்ப்ராய்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்லேருந்து. நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இது வந்துட்டு ஒரு வேஸ்ட்டு தான், காட்டன் கிளாத் தான். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டு எடுத்துக்கலாம், இல்லை காட்டன் மெட்டீரியல் தனியாக எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஏன்னா பேசிக் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பழகிறதுக்கு காட்டன் மெட்டீரியல் தான் பெஸ்ட்டு. ஸோ நான் காட்டன் மெட்டீரியல் நான் ஒன்று எடுத்திருக்கேன். எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் இது வந்துட்டு நீங்கள் எந்த சைஸில் வேணால் உங்களுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுறதுனால ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் போதும். அதுக்கப்புறம் நீடில் எம்ப்ராய்டிங் வந்துட்டு எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு டபுள் கலர்லேயும் எம்ப்ராய்டிங் த்ரெட் வருது, அது போக போக நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் சிசர், இது தாங்க வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போட கற்றுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த எம்ப்ராய்டிங் ஃப்ரேமில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம கிளாத்தை வந்துட்டு செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் இது நீங்கள் இப்படி அழுத்தினாவே வந்துட்டு வெளியில் வந்துடும். பாருங்கள், எந்த ஒரு கிளிப்பே இல்லாமல் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது தான் வந்துட்டு நம்ம கீழே வைக்கணும். இப்போ இது மேலே வந்துட்டு நம்ம கிளாத்தை வந்துட்டு விரித்து போட்டுக்கலாம். பாருங்கள், நான் நம்ம ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இப்படி ஒத்தையாக வந்துட்டு விரித்து போட்டு இது மேலே வைக்கிறேன். பாருங்க, வச்சுட்டேன். இது மேலே வந்துட்டு நாம் இந்த எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் மேல் ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேம் வந்துட்டு இது மேலே அப்படி செட் பண்ணி வச்சிடணும். பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இது சும்மாலாம் செட் பண்ணி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த கிளாத் இப்படி தொட்டு பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே போகக்கூடாது, நல்லா கிரிப்பாக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த கிளாத்தை வந்துட்டு நல்லா பிடிச்சி எடுத்து டைட் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி நல்லா பிடிச்சி இந்த மாதிரி கிளாத் இழுத்திங்கன்னா அது வந்துட்டு நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ லூஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பிடிச்சி பிடினாலும் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு தொட்டு பாருங்கள், நல்லா அந்த மாதிரி கிரிப்பாக இருக்கணும். உள்ளே போகிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கிரிப், இப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கிரிப்பாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டைட் பண்ணிக்கணும் கிளாத்தை. டைட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு லூஸ் வராது. நம்ம எம்ப்ராய்டிங் போடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ ரன்னிங் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். அதுக்குண்டான நீடில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இதோட நூல் கோக்கரம் இல்லை கீழ் கண்ணுன்னு சொல்லுவாங்க இதை, இது பாருங்கள், இது வந்து நல்லா பெருசாகவே இருக்கணும். அப்போனா தான் வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டிங் நூல் கோக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கணும் கண்ணு. அந்த மாதிரி இருக்கிற நீடிலாம் பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மெரூன் கலர் எம்ப்ராய்டிங் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டா பக்கமும் இருக்கிறத வந்துட்டு எடுத்துருங்க. மேலால் எந்த நூல் இருக்கோ அந்த நூலை வந்துட்டு நம்ம பிரிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா நூல்லையும் நம்ம போட மாட்டோம். இந்த நூலில் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் நூலில் பார்த்திங்கன்னா ஆறு நூல் இருக்கும், தனித்தனியாக ஆறு நூல் இருக்கும். பாருங்கள், பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஆறு நூல் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறது எத்தனை அப்படின்னா வெறும் மூணு நூலில் தான் நம்ம போட்டுக்குவோம். ஸோ எவ்வளோ நமக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம நூலை பிரித்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு கோத்துட்டேன். ஒன் சைடாக தான் வந்துட்டு கோத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நீளமாகவும் ஒரு பக்கம் பாதோடு வச்சுருக்கேன். இப்படி கோத்து நம்ம பண்ணோம்னா நூல் வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நான் எண்டில் வந்துட்டு நாட் போட்டேன். வாங்க, இப்போ ரன்னிங் ஸ்டிச் வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் லைனாக ஒரு லைன் கோடு போட்டிருக்கேன். இந்த கோட்டில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அடியிலேருந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறேன். ஒரே ஈவனாக வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடணும். ரன்னிங் ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒரே ஈவனாக வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடணும். இங்கே பாருங்கள்,
ஃபஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு கேப் விட்டு போட்டோமோ சேம் அதே அளவு தான் கேப் விட்டு போடணும். ஒரே ஈவனாக வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். பாருங்கள் விட்டுட்டோம், மறுபடியும் இது பக்கத்துலேயே வந்துட்டு அதே மாதிரி இந்த கேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்க, இந்த தையல் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் போடணும். இங்கே பாருங்கள் எப்படி போடுறதுன்னு ரொம்ப க்ளோஸ் அப்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி போட்டுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி குத்தி இப்படி எடுத்துக்கலாம். இது ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச்சஸ் சின்னதாகவும் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணும் பெருசாகவும் போட்டுக்கலாம். நம்ம போடுற டிசைன் பொறுத்து இருக்குது. நீங்கள் பழகிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுட்டு நீங்கள் டிசைன் போடுறப்ப வந்துட்டுனா அந்த டிசைன் தகுந்த மாதிரி நீங்கள் சின்னதாகவும் போட்டுக்கலாம் பெருசாகவும் போட்டுக்கலாம். பாருங்கள் ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு, பின்னாடி நம்ம நாட் போட்டுடலாம். பாருங்கள் நம்ம முன்னாடியே போட்டோம்னா இதில் வந்துட்டு ஊசி குத்திட்டு இந்த மாதிரி மூணு டைம் வந்துட்டு இப்படி நூல் சொல்லிட்டு விட்டுட்டு பாருங்கள் இப்படி எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நாட் விழுந்துடும். பாருங்கள் இப்போ ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு நம்ம போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ் வச்சே வந்துட்டு நாம் ஒரு டிசைன் நெக் டிசைன் வரைஞ்சி அந்த நெக் டிசைனில் வந்துட்டு இந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ண முடியும், எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெக் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நெக் டிசைனுக்கு என்ன கொடுப்போமோ அந்த மாதிரி நம்ம இங்கே கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த நெக் மாதிரி வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இதை சுற்றி வந்துட்டு நமக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன் போட்டு நம்ம வந்துட்டு இது ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் நான் நார்மலாக சிம்பிளாக இருக்க டிசைன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நெக்கு சுற்றி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு என்ன விருப்பமான கலரோ அந்த கலரில் நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் அவுட்லைன் எல்லாமே நான் வந்துட்டு மெரூன் கலரில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் டிசைன் போட்டு போட்டு நீங்கள் போட்டு பார்க்கும்போது தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நல்லா வந்துட்டு உங்களுக்கு டிசைன் நல்லா வரும். அதெல்லாம் ஸ்டிச்சஸ் வந்துட்டு அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. சிம்பிளான டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் ஒரு பில்லோ கவரோ இல்லை பெட்ஷீட்டோ இல்லை கிட்ஸ் வியர் ட்ரெஸ்லேயோ இல்லை நம்ம சுடிதார் சாரீஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இனிமேல் நம்ம சேனலில் வாரத்தில் 3 நாளைக்கு வந்துட்டு எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வந்துட்டு வரப்போகுது. அடுத்த எபிசோடில் என்ன ஸ்டிச்சஸ்ன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்